வீடு வாங்குகிற ஐடியா உங்களுக்கு இருக்கா? அப்படி இருந்தால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல நாம் ஏன் வீடு வாங்குகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் சப்போஸ் இப்போ வாடகை வீட்டில் இருக்கீங்க, மாதம் மாதம் வாடகை கட்டுறது பதிலாக இஎம்ஐ கட்டி ஒரு சொந்த வீடு வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். அதுக்கு முன்னாடி சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. உங்கள் கம்பெனி வந்து அடிக்கடி நீங்கள் வேலை மாற மாட்டீங்க, வேறு வேறு ஊர் போக மாட்டீங்க, பர்மனெண்ட்டாக இங்கே தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். சரி, அப்படி வீடு வாங்கலாம்னா வீடு வாங்கலாமா இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா, அடுத்த கேள்வி இது வரும். இப்போது அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா அதை யார் யார் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்ப்போம். நீங்கள் நியூக்ளியர் ஃபேமிலி, அதாவது ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் கிட்ஸ் மட்டும் இருந்தாங்கன்னா அப்பார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எதுக்கு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு சேஃப் அண்ட் செக்யூர். ஏன்னா நீங்கள் ஆஃபீஸில் இருப்பீங்க, நீங்கள் ஒய்ஃபும் கிட்ஸும் தனியாக இருப்பாங்க, அதுவும் இல்லாமல் செக்யூரிட்டி பாதுகாப்பு இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா. இதே நீங்கள் தனியாக வீடு வாங்கி இருந்தீங்கன்னா அந்த மாதிரி செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்காது. மெயின்டெனன்ஸ் எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்துப்பாங்க, தண்ணி வரல அது இதுனா. ஆனால் வீடுனா நீங்கள் தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கடைக்கு போகிறது, சூப்பர் மார்க்கெட்டு, உள்ளேயே கேட்டட் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளேயே இருக்கும். இதே நீங்கள் தனியாக வீடு நிலம் வாங்கி வீடு கட்டியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. அதை விட முக்கியமாக ஈவினிங்கில் வந்தீங்கன்னா அழகாக நீங்கள் குழந்தைய கூப்பிட்டு அப்பார்ட்மெண்ட் உள்ள கேட்டட் கம்யூனிட்டின்னா அழகாக வாக்கிங் ரவுண்ட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய அமெனிட்டிஸ் இருக்கும், அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். இதே நீங்கள் தனி வீடு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்காது. அப்பார்ட்மெண்ட்லேயும் சில குறைகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஜாயின்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை பிக் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கீங்க மொத்தமாக அப்படின்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கூட இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவாங்க. மெத்த மாடியில் போய் படுக்க முடியாது, மெத்த மாடியில் சோலார் பேனல் வச்சுக்கலாம் உங்கள் தனி வீடு இருந்துச்சுன்னா, அதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணிக்க முடியாது. துணி காய வச்சு போட முடியாது. அதுக்கப்புறம் யூடிஎஸ் லேண்ட் வந்து கம்மியாக இருக்கும் அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா. இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸும் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்குது. இப்போ வில்லா வாங்குறத பற்றி பார்ப்போம். நீங்கள் கண்டிப்பாக ஜாயின்ட் ஃபேமிலி, அதுவும் பேரண்ட்ஸ்லாம் உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்பார்ட்மெண்ட் போகிறத விட வில்லா போகிறது தான் பெஸ்ட்டு. நிலம் வாங்கி நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கலாம். உங்கள் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைல்ஸு மற்ற எல்லா இதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க ஃபிக்ஸ்டாக கொடுத்துருவாங்க, அதை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் இல்லாத ஜாப் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு லோன் வாங்கி இஎம்ஐ கட்டி வீடு வாங்கலாம். அப்பார்ட்மெண்ட்டாக வில்லாவா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிங்க. ஆனால் அப்பார்ட்மெண்ட்னா சீப்பாக கிடைக்கும், வில்லானா அவ்வளோ சீப் இருக்காது. ரெண்டுத்துலேயும் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நாங்கள் சொன்ன பாயிண்ட்ஸை வச்சு அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் இன் டச்.